வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் தன யோகம். எப்பொழுதும் கையில் காசு இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி தெரிந்து கொள்ளலாம்? உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக பணம் வருவது ஒரு வழி. அப்படி வந்தாலும் அந்த பணம் வந்து செலவாகக்கூடிய ஒரு விதி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், பணம் வந்த உடனே அவங்களுக்கு நிறைய செலவுகள் அதுக்காக காத்துட்ருக்கோம். அப்போ கையில் வந்து காசே தங்காது. அவங்களுக்குன்னு ஒரு செலவு பண்ணும்போது கையில் காசு இருக்காது. ஆனால் சம்பாதிக்கின்ற வழிகளை இல்லாத ஒருவருக்கு கூட கையில் எப்பயும் காசு இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க, பெரியவங்க காசு கொடுத்து வைப்பாங்க, வச்சுக்கோ உன் செலவுக்கு பார்த்துட்டு. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து ஒருவருக்கு கைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் தன யோகம். இந்த தன யோகம் எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிச்சு பார்க்கலான்றது தான் இன்றைக்கு வகுப்பு. தன யோகம் தரக்கூடிய ஸ்தானங்கள் இதுதான் வந்து பணபரம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை சொல்லுவாங்க. இந்த பணபர ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 2, 5, 8, 11 இந்த 4 ஸ்தானங்களை தான் பணம் ஒருவருக்கு கைக்கு கிடைக்குமா, தன யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய 4 ஸ்தானங்கள் 2, 5, 8, 11. தன யோகம், இந்த பணம் வரக்கூடிய வழியில் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த 4 ஸ்தானங்களை வச்சு தான் நம்ம கணக்கு செய்யணும். 2 அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். இந்த 3 விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம்தான் இந்த தன வாக்கு ஸ்தானமான 2 இடம். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், 11 அப்படின்னு சொன்னால் அது லாபஸ்தானம். ஒரு ஜாதகருக்கு லாபமாக பணம் வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் முதல்ல எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஸ்தானம் 11 இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதில் என்ன கிரகம் இருக்குது, எதன் மூலமாக ஒரு ஜாதகருக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 8 அப்படிங்கிறது எதுக்காக பணம் வரக்கூடிய வழியில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியுமே தவிர, 8 பணம் வரக்கூடிய வழியில் மிக முக்கியமானதுன்றது பல பேருக்கு தெரியாது. ஜாதகத்தில் மிக முக்கியமான கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 லக்கணத்திலேருந்து கணிச்சு வருகின்ற போது இந்த 4 ஸ்தானங்களும் இந்த ஜென்மத்தில் மிக முக்கியமாக அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன். அப்போது அதற்கு அடுத்தபடியான இந்த பணபரத்தை தரக்கூடிய பணஸ்தானங்கள் என்பது 2 இடத்துலேருந்தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த 2 இடத்திற்கு கேந்திர ஸ்தானங்கள் அப்படிங்கிறப்போ 2, 5, 8, 11 அதாவது லக்கணத்திற்கு கேந்திர ஸ்தானங்கள் எப்படி இருக்கோ அதற்கு அடுத்தபடியான இந்த தனஸ்தானத்திற்குரிய 2 இடத்திற்கு கேந்திர ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 2 இடத்துலேருந்து 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் தான் பணம் வரக்கூடிய வழி என்ன, எப்படியெல்லாம் கைக்கு காசு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய 4 ஸ்தானங்கள். எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு 7 இடத்தில் ஒரு கிரகம் இருக்குது, இல்லை எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு 7 பார்வையாக லக்கணத்தை பார்க்கக்கூடிய பார்வை என்பது உண்டு. இது ஜோதிட வழக்கு. 9 கிரகங்களாலும் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் 2 இடமான தனஸ்தானத்திற்கு எது 7 வீடு, 8 வீடு. அப்போ அந்த 8 இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் தனஸ்தானத்தை தன்னுடைய பார்வையால் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் 8 இடத்திற்கு உண்டு. லக்கணத்திற்கு மிக முக்கிய பாவமான திருமணஸ்தானத்தை தரக்கூடிய 7 வீடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் 2 இடத்திற்கு மிக முக்கியமான பாவமான 8 பாவம் தனஸ்தானத்திற்கு மிக முக்கியமான ஒரு பாவமாக ஜாதகத்தில் செயல்படும். அது ஆயுள் ஸ்தானம், ஆயுளை மட்டும்தான் காட்டும் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. 8 இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் வரக்கூடிய வழியை காட்டக்கூடிய இடம். இந்த 2 வீட்டு அதிபதிக்கு கேந்திர ஸ்தானத்தில் 8 இடத்திற்குரிய அதிபதி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படியாவது பணம் கைக்கு வரும்.
அவர் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தாண்டி எப்படியாவது அவர் கைக்கு யாராவது பணம் கொடுப்பாங்க அவருடைய செலவுக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிச்சாதான் அவருக்கு கைக்கு காசே வரும். இந்த மாதிரி அமைப்பு, அதாவது ரெண்டாம் இடத்துலேருந்து கேந்திர ஸ்தானத்தில் எட்டாம் இடத்து அதிபதி நிற்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தன யோகமானது அவருடைய கைக்கு எப்படியாவது அந்த காசை கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு காந்தம் மாதிரி செயல்படும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம். இதை வந்து சிறிய அளவு பணம் வரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் பெரிய அளவில் பண வரவை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் இந்த எட்டாம் இடம். அதனால தான் இரண்டு அப்படிங்கிறது சிறிய பணம், எட்டு அப்படிங்கிறது பெரிய பணம். இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு எப்படி தன யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரண்டாம் இடமான தனுசு ராசிக்கு அதிபதியான குரு நாலாவது இடமான கும்பராசியில் வந்து இருக்கார். இப்போ இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடம் என்பது புதன், மிதுன ராசி. இந்த மிதுன ராசி எங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த குரு பகவானுக்கு கேந்திர ஸ்தானங்களை இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கேந்திரம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 இந்த நாலு ஸ்தானங்கள் கேந்திர ஸ்தானங்கள். அப்படின்னா தன யோகத்தை தரக்கூடிய குரு பகவானுக்கு இந்த எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி இந்த நாலு ஸ்தானங்களை இருக்காரான்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து லக்னத்திலிருந்து கணக்கு செய்யக்கூடாது, தன யோகத்தை தரக்கூடிய தனாதிபதியினுடைய ஸ்தானத்தில் இருந்து தான் நீங்கள் கணக்கு செய்யணும். அப்போ குரு நின்ன இடத்துலேருந்து நாலாவது வீடு அப்படிங்கிறது ரிஷப வீடாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இடம் என்பது சிம்ம வீடு. அதற்கு அடுத்தபடியாக பத்தாம் இடம் என்பது லக்னம். அப்போ இந்த நாலு இடத்துல இந்த ஜாதகருக்கு இப்போ புதன் இருக்காரு அப்படின்னு சொன்னால், கேந்திர ஸ்தானங்களில் வந்து அமர்ந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு எப்படியாவது கைக்கு காசு வரும், சரளமான ஒரு காசு இந்த ஜாதகருக்கு உண்டு. இந்த அமைப்பு யாருக்கு இருந்தாலுமே கைக்கு காசு வரும், சரி அது அதிகப்படியான காசு வருமா பொருள் காசு வருமா அவருக்கு அப்படின்னு சொன்னால், எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருக்கணும். ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசியும் கன்னி ராசியும் தான் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையை காட்டும் இந்த புதனுக்கு. அப்படிங்கிறப்போ குரு நிற்கக்கூடிய இடம் வந்து ஒருவேளை இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் இப்போ குரு வந்து மீன ராசியில் இருக்காரு, அவரும் ஆட்சி பெற்று இருக்காரு இல்லையா. அப்போ இந்த இரண்டாம் இடத்திற்குரிய அதிபதியான குரு ஆட்சி பெற்று நிற்கக்கூடிய நிலையில் புதனானவர் இந்த ஜாதகத்தில் ஒருவேளை கன்னி ராசியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால், ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்திற்குரிய அதிபதியான குரு வந்து ஒரு சிறிய பணத்திற்குரிய அதிபதியாக இருக்காரு, அப்போ அவரும் ஆட்சி பெற்று இருக்காரு. பெரிய பணத்திற்குரிய அதிபதியான புதனும் இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் பணம் வந்து சேரும். அவங்க குடும்பத்தாரால் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜாதகருக்கு பணம் வரும். அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, பெருசாக வீடு கட்டி வாடகை விட்டுருப்பாரு. இந்த ஜாதகர் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு கைக்கு நிறைய காசு வந்து சேரும். அந்த வீடானது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருக்கு அதிகபட்சமான ஒரு பணம் அவர் சம்பாதிக்காமலேயே அவர் கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பணம் அதிக அளவில் வரக்கூடிய யோகம் என்பது எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இரண்டாம் இடத்திற்குரிய அதிபதிகளுக்கு ஒரு கேந்திர ஸ்தானத்தில் வந்து இருந்தால் அவங்களுக்கு அதிகப்படியான காசு எப்படியாவது கைக்கு வந்து சேரும். இப்போ இதே லக்கணம் எடுத்துக்கலாம், விருச்சிக லக்கணம் எடுத்துக்கலாம். இந்த விருச்சிக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்குரிய அதிபதி தன யோகத்திற்குரிய அதிபதியான குரு இப்போ இந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு அதிகப்படியான கைக்கு காசு வருமா? ஏன்னா ரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி தான் வந்து ஆட்சி பெற்றுட்டாரு, அதனால் அதிகப்படியான காசு இந்த ஜாதகருக்கு கையில் வந்து சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரெண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் குரு நிற்கின்றாரோ அந்த ஜாதகருக்கு கையில காசு தங்காது, கைக்கு காசே வராது. எவ்வளோ முயன்றாலும் காசு அப்படிங்கிற விஷயம் அவர் கைக்கே வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, குரு தான் தனக்காரகன். அந்த தனக்காரகன் தன்னுடைய இடமான இரண்டாவது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டால் காரகோ பாவ நாஸ்தி என்ற விதி என்பது அந்த ஜாதகருக்கு செயல்படும். காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வீட்டிற்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக மாறக்கூடிய ஆற்றல் தான் இந்த காரகோ பாவ நாஸ்தி. அப்ப குரு என்பவர் தனக்காரகன், பணத்திற்குரிய அதிபதி யாருன்னா குரு தான். அப்ப அந்த குருவே தன்னுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய வழிகளை அவரே வந்து தடுத்து விடுவார். இவர் கைக்கு காசு வராது, சம்பளம் வந்தாலும் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் இவருடைய கைக்கு வராமல் வேறு வகையில் வேறு யாருக்காவது போய் சேர்ந்துடும். இதுதான் வந்து காரகோ பாவ நாஸ்தி. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருக்காருன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் லக்னத்திற்கும் சனிதான் அதிபதி, அதே மாதிரி இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் சனியே அதிபதியாக இருக்கார். நான் இப்போ எட்டாம் இடத்திற்குரிய கிரகத்தை நான் பார்க்கல, நான் ஒரே ஒரு ஸ்தானம் சனியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். லக்னத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியான சனி வந்து இப்போ கும்பராசியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பண வருவாய் என்பது ஏற்படும். தனஸ்தானம் என்பது இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கு, பலமாக இருக்கு. மகர ராசியை விட கும்பராசிக்கு தான் அதிகப்படியான அளவில் சனி வந்து நல்லது செய்வார். மூல திரிகோண வீடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு கும்பராசி தான். அப்போ அந்த வீட்டில் சனி வந்து அமருகின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பு, கைக்கு சரளமாக பணம் வருது அப்படிங்கிற நிலையும் தரக்கூடிய யோகம் இந்த ரெண்டாம் இடத்துல இந்த ஜாதகருக்கு ஆட்சி பெற்ற நிலையில் தனக்காரகனாகிய சனியே வந்து அமர்ந்திருக்கின்றார். எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்திற்குரிய அதிபதி ஆட்சி பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு எப்படியாவது கையில காசு வரும். ஆனால் இரண்டாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு கைக்கு பணம் வராமல் வேறு வகையில் அந்த பணம் செலவாகக்கூடிய விதி என்பது ஏற்படும். அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த குருவின் பார்வையானது ஒரு ஜாதகருக்கு உயர்ந்த நிலையை தரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த கோடி நன்மை தரும் அப்படிங்கிற வாக்கியத்தின் மூலமாக புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி யாரு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த லக்னம் ரிஷபத்திற்குரிய லக்னம், இதற்குரிய அதிபதி சுக்கரன். இப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவருக்கு நேர் ஏழாவது வீட்டில் குரு இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு குருவினுடைய பார்வை வந்து சுக்கரனுக்கு கிடைக்குது. லக்னாதிபதியும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு, குரு என்பவர் தனக்காரகன். இந்த தனக்காரகனுடைய பார்வை இந்த சுக்கரனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கும் பண வாய்ப்பு, தன யோகம் என்பது இந்த ஜாதகருக்கு உண்டு. முதல்ல ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ ஜோதிடர்கள் முதல்ல பார்க்குறது லக்னாதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த லக்னாதிபதி ஜாதகத்தில் பலமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதியை தனக்காரனாகிய குரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு எப்படியாவது கையில் காசு வரும். தன யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு உண்டு. ராகு கேது மூலமாக ஒரு ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய யோகம், இந்த தன யோகம் என்பது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ராகு அப்படி இல்லைன்னா கேது நிற்கக்கூடிய இடமானது உபயஸ்தானமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் எப்படியாவது கைக்கு வரும்.
உபயஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த நாலு வீடுகளும் உபயஸ்தானங்கள். இப்போ இந்த உபயஸ்தானத்தில் ராகு நிற்கணுமா இல்லை கேது நிற்கணுமா அப்படிங்கிற யோசனையே உங்களுக்கு வேண்டாம். இப்போது உதாரணத்துக்கு மிதுன ராசியில் ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னால் இது உபயஸ்தானம். இப்போ கேது எங்கே இருப்பார்? இந்த தனுசு ராசியில் இருப்பார். அப்போ தனுசு அப்படிங்கிறதும் உபயஸ்தானம் தான். அதனால் ராகு இல்லைன்னா கேது நிற்கக்கூடிய வீடு உபய வீடாக இருக்கு அப்படின்னு சொன்னால் மற்றொரு கிரகமான அதே கேது இல்லைன்னா ராகு எங்கே இருப்பாங்க? உபயத்தில் தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த நாலு கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ராகு இல்லைனா கேது இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு தன யோகம் என்பது உண்டு. கைக்கு எப்படியாவது காசு வரக்கூடிய நிலை அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு அப்படிங்கிறது ஒரு சிறிய அளவில் பணம் வரக்கூடிய வழி. எட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் பணம் வரக்கூடிய வழி. அதே மாதிரி தான் ராகுவும். இந்த வகுப்பில் உங்களுக்கு இந்த தன வருவாயை தரக்கூடிய ஸ்தானங்கள் என்ன, அந்த இடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று விதிகளை வந்து இன்றைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்தீங்க, புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நல்ல பல விஷயங்களுடன் சந்திக்க வருகின்றேன். நன்றி, வணக்கம்.